ஹலோ சேனல் பீப்புள் நம்ம பிஜிலி ரமேஷ் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தலக்காணி கடியில் எப்பயுமே வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த நபரோட ஒரு ஃபோட்டோ இருக்குமா அது நபர் யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபே இப்போ ஒரு பிரத்யேகமான ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு சொல்லி சொல்கிறவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிலி ரமேஷ் அவருக்கு உடல்நலக் கோல கோளாறு காரணமாக அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிலி ரமேஷோட ஒய்ஃப் அவங்க நிறைய இன்டர்வியூஸை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கு ரஜினியோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் அத மூலமாக தான் அப்படி இருக்கும் சமயத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து எப்பயுமே அவரோட தலைக்காணி அடியில் ரஜினி போட்டோ அப்படின்றத கையோடு வச்சுக்கிட்டே இருப்பாராம் ஸோ அது வந்து கை ரஜினி போட்டோவை தாண்டி அவர் வந்து தலைக்காணி தாண்டி வந்து எங்கேயுமே போகவே போகாது அது வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ரஜினி ஃபோட்டோவை அது தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ வீடு கிளீன் பண்ணும்போதும் சரி இல்லை கட்டில் பீரோ எதனால் க்ளீன் பண்ணும்போதும் சரி அந்த ரஜினி ஃபோட்டோ தலைக்கணி கீழே தலைக்கணி கீழே தான் இருக்கும் அது அங்கேருந்து வேறு எங்கேயுமே போகாது எங்கேயாவது ஒரு தூரம் வெளியே போகிறான்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிடுவார் ஸோ மற்றபடி வந்து அந்த ஃபோட்டோவை யார் யாரும் தொடவும் மாட்டாங்க அதை எடுக்கவும் மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் காலையில் தூங்கி எழுந்து கண் விழிச்சா கூட அவர் ரஜினி மூங்கத்தில் தான் ஃபஸ்ட்டு விழிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார் ஸோ அந்தளவுக்கு தீவிரமான ஒரு ரஜினி ரஜினி நடிகர் பட் ஆனாலுமே கூட அவர் கூட நடிக்க ஒரு வாய்ப்பு கூட அவர் கிடைக்காமல் போயிடுச்சு ஸோ இது ரொம்பவே கஷ்டத்துக்குரிய ஒரு செய்தியாகவே எல்லாருக்குமே இருந்து அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து அவர் ரொம்ப பர்சனலாக இல்லைங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஓப்பனாக சொல்லிட்டு தான் இருந்தார் எனக்கு ரஜினி கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இவ்வளோ வந்து அவர் சொல்லி பார்த்தாங்க ஆனால் யாருமே அதை வந்து கண்டுக்கவே இல்லை அவர் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்காரு சீரியஸாக இருக்காருன்னு சொல்லும்போது கூட நாங்கள் வந்து கேட்டு பார்த்தோம் ஒரு அது அட்லீஸ்ட் வந்து ரஜினி சாரை பார்க்க விடுங்க இல்லை நடிக்க விடுங்கன்னு பட் யாருமே எங்களுக்கு வாய்ப்பு தரல அவர் வந்து ரஜினி கூட கடைசியாக வந்து ஆசை நிறைவேறாமல் இறந்துட்டார் பட் இருந்தாலும் கூட ஹஸ்பண்ட் கடைசி வரைக்கும் அவர் தலைக்காணி கீழே அந்த ரஜினி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அது கூடியே தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு அந்த திருப்தியே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கண்கலங்க பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூலி படம் எஸ் இந்த படம் வந்து ரீ சீசன்ட்டாக வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அதோடய ஷூட்டிங்ஸ்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இதில் வந்து நம்மளோட லோகேஷ் தான் வந்து டேரக்டர் ரஜினி சார் தான் வந்து அதெல்லாம் ஹீரோவாக நடிக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது கேஸ்ட் அண்ட் குரோவை பற்றி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக பார்த்தா ரீர்னு வந்து ஒரு சர்ச்சையான ஒரு கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்திஹாசன் என்னப்பா இது சுதிஹாசன் எப்படி உள்ளே வந்தாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கமல் சாரோட பொண்ணு ரஜினி சார் படத்துலையா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவை பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஆஹா சம காம கோம்போவாக இருக்கும் போது இருக்கே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மேபி வந்து கூலி படத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக கூட நம்மளோட சுத்திகாசம் நடிக்கலாம் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறதுக்கான எல்லா டேலண்டடுமே இருக்குது அவங்க கொஞ்சம் ஹைட்டு எல்லாமே வந்து பக்கவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுது அப்படின்னு நம்ம சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்க கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க